வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிஎஸ்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது முட்டையை பற்றி தான். இன்றைக்கி இந்த முட்டையை எடுத்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சது எங்கள் வீட்டில் இருந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை. வாங்க போய் பார்க்கலாம். முட்டையை பற்றி நான் சொல்லிதான் தெரியணுங்கிறது அவசியம் இல்லை, நிறைய பேத்துக்கு முட்டையை பற்றி தெரியும். முட்டையில் உள்ள ரொம்ப ரிச் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் இருக்கனால தான் கவர்மெண்ட் கூட சத்துணவில் வந்து இதை வந்து கண்டென்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது அந்த காலத்துலேருந்தே முட்டை வந்துட்டு சத்துணவில் வந்து போட்டுட்ருக்கனால தான் நிறையா பேர் அந்த காலத்தில் வந்து ஸ்கூலு போய் படித்தாங்க. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு முட்டை அப்படிங்கிறது நாமக்கல்லில் மட்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி முட்டை ஒரு நாளைக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு முட்டைங்கிறது. அதுபோக இதில் ரிச் ஆஃப் மினரல்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எக்ஸப்ட் ஒரு விட்டமினை தவிர. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்க்கக்கூடியது வெள்ளை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை அப்படிம்பாங்க. ஸோ இந்த வெள்ளை முட்டையை கம்பேர் பண்ணும்போது நாட்டுக்கோழி முட்டை வந்து சின்னதாக தான் இருக்கணும். பட் இந்த முட்டையை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எப்படி இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் கலரை மட்டும் வச்சு சொல்ல, சைஸஸ் இங்கே பாருங்கள், டபுள் த சைஸஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய முட்டையை யாராச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கோழி வந்து இவ்வளோ பெரிய முட்டையை வந்து போடுமா? அதுவும் ஒரு நாட்டுக்கோழி. ஏன் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து நிறைய பேர் கன்செப்ஷன் பண்ணணும் சொல்கிறாங்கன்னா, அது நிறையா பூச்சிகளை சாப்பிடும், எறும்புகளை சாப்பிடும், நிறைய புழுக்களை சாப்பிடும் இப்படின்னு சொல்லி ரொம்ப ரிச் ஃபுட்டை வந்து அது சாப்பிடும். அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு நிறையா இருக்கும் இந்த மாதிரி பூச்சிகள்லாம். ஸோ அது கோழி வந்து நிறையா சாப்பிட்றதுனால அது போடுற முட்டையிலையும் அதே வகையான ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் முட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான காரணமும் கூட. ஸோ இந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த ஒரு முட்டைங்கிறது இப்போ நிறையா கான்ஸ்பிரசி தியரி சுற்றி சுற்று, பிளாஸ்டிக் முட்டைங்கிறாங்க, நிறைய பேர் வந்து சைனா முட்டை அப்படிங்கிறாங்க. எப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழலில் டபுள் த சைஸஸில் எங்கேயாச்சும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை கோழி வந்து போடுமா? இவ்வளோ பெரிய முட்டையை நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து வெள்ளை முட்டை, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. கலரும் மேட்டர் தான், அதேமாரி சைஸஸ் ஆல்சோவே மேட்டர் தான். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது, இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் இன்றைக்கி போடுறேன். யாராச்சும் இது மாதிரி சைஸில் முட்டை பார்த்துருக்கீங்களா? ஒரு கோழி நிஜமானுமே இவ்வளோ பெரிய முட்டை வந்து போடுமா? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள்.